என்னை வாழ கொண்டிருக்கும் யூடியூப் நேர்களுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும் ஜெம் சினிமாஸ் நேர்களை பரபரப்பான புதுசான வில்லங்கமான சினிமா துணுக்களை நான் பயில்வந்தங்க நான் தோத்து வழங்கி கொண்டிருக்கிறேன் காணாமல் போன நடிகை இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு சினிமாவில் நடிக்க வருகிறார் சனு ஷா அலெக்ஸ் பாண்டியன் கொடிவீரன் மந்தன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தவர் சனு ஷா கேரளாவை சேர்ந்தவர் இவர் திடீரென்று எனக்கு மன உளைச்சலாக இருக்கிறது சினிமாவில் நடிக்க பிடிக்கவில்லை அடிக்கடி தலைவலி வந்து கொண்டே இருக்கிறது மன நோயாளியாக இந்த பயத்தில் நான் சிகிச்சை மேற்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார் போனார் போனவர் ரெண்டு வருஷமாக வரவே இல்லை மாயமாகிவிட்டார் சினிமாவிலிருந்தே விளைவிட்டார் என்று இன்று என்று நம்பிக்கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று என்று ஷனுஷா இப்போது மீண்டும் வந்திருக்கிறார் நான் இப்போது மன உளைச்சலிலிருந்து மீண்டு விட்டேன் மனநோயும் இப்போது எனக்கு இல்லை மீண்டும் சினிமாவில் நடிக்கப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் சனுஷா ஆனாலும் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் உண்மையிலே இந்த அம்மாவுக்கு வைத்தியம் தீந்திருச்சா என்ற சந்தேகத்தில் மிரள மிரள விழித்து கொண்டிருக்கிறார்கள் சனுஷாவுக்கு இன்னும் எந்த சினிமா வாய்ப்பும் வந்த மாதிரி தெரியவில்லை வசந்தபாலன் எழுதி இயக்கிய அநீதி பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் வெளியிடுகிறார் வசந்தபாலன் வெயில் உள்ளிட்ட சில படங்களை மிகவும் யதார்த்தமாக திரையில் காட்டி வெற்றி பெற்றவர் வசந்தபாலன் யதார்த்த பதிவுகளை சினிமாவில் பதிவிடுவதில் முன்னணியில் உள்ளவர் வசந்தபாலன் அவர் இப்போது அநீதி என்ற படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் இந்த படத்தில் அர்ஜூன் தாஸ் கதாநாயகன் நடிக்கிறார் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்பொழுது நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் அநீதி படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு வருகிறேன் என்று சொன்ன வசந்தபாலன் எங்கே ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய குரலாக அநீதி படம் ஒலிக்கும் இந்த படத்தை நானே சொந்தமாக தயாரித்து இயக்கினேன் படத்தை நான் என்னுடைய குருநாதர் இயக்குனர் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கருக்கு போட்டு காட்டேன் அவர் என்ன சொன்னார்னா படம் எனக்கு பிடித்திருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் நானே விலைக்கு வாங்கி வெளியிடுகிறேன் என்று சொன்னார் எனக்கு அந்த பாராட்டும் சொல்லும் வியப்பை அளித்தது நம்முடைய உழைப்புக்கு அங்கீகாரம் என்னுடைய குருவே எனக்கு தந்திருக்கிறார் அநீதி படத்தை தமிழ்நாடு முழுக்க பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் வெளியிடுகிறார் என்று சொன்னதுமே படத்தின் வெற்றி உறுதியாகிவிட்டது என்று சொன்னார் வசந்தபாலன் தமிழில் ஜான்வி கபூர் கமலஹாசன் அறிமுகப்படுத்துகிறார் கமலஹாசன் விக்ரம் படத்தை தொடர்ந்து பல படங்களை சொந்தமாக தயாரித்துக் கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் லவ் டுடே படத்தின் கதாநாயகன் பிரதீப் ரங்கநாதன் கதை திரைக்கதை வசனம் எழுதி கதாநாயகன் நடிக்கும் படத்தை கமலஹாசன் தயாரிக்கிறார் இந்த படத்தில் கதாநாயகன் நடிப்பவருக்கு தேடுதல் வேட்டை மும்முரமாக நடந்தது கடைசியில் கமலஹாசன் மற்றும் பிரதீப் ரங்கநாதன் விருப்பப்படி ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூரை தமிழில் இந்த படத்தில் அறிமுகப்படுத்துவது என்று இருவரும் முடிவு செய்திருக்கிறார்கள் எனவே தமிழில் ஜான்வி கபூர் பிரதீப் ரங்கநாதன் ஜோடியாக அறிமுகமாகிறார் இந்த படத்தை கமலஹாசன் தயாரிக்கிறார் ஆயுர்வேதத்துக்கு மாறிய நயன்தாரா ந இயக்குனர் விக்னேஷிவனை திருமணம் செய்து கொண்ட நயன்தாரா இரண்டு குழந்தைகளை வாடகை தாய் மூலம் பெற்று வளர்த்து கொண்டிருக்கிறார் நாற்பத்தி எட்டு வயதை கடந்த நயன்தாரா முகத்தில் இப்போது சுருக்கங்கள் தோன்றிவிட்டன முகம் வயதானவர் தோற்றம் போல தெரிகிறது இதன் காரணமாக தன்னுடைய சிகிச்சை முறையில் மாறுதல் செய்திருக்கிறார் நயன்தாரா இப்போது அவர் ஆயுர்வேத மூலிகைகள் ஆயுர்வேத கிரீம்களை முகத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் மூன்று மாதத்துக்கு மாதத்துக்குடைய கேரளாவுக்கு சென்று பத்து பத்து நாள் ஆயுர்வேத சிகிச்சை மேற்கொண்டிருக்கிறார் நயன்தாரா ஆயுர்வேத சிகிச்சை மேற்கொண்டதுக்கப்புறம் இளமை திரும்பிவிட்டதாக நயன்தாரா கருதி கொண்டிருக்கிறார் சிவகார்த்திகேயன் அதிதி சங்கர் சரிதா யோகிபாபு நடித்த மாவீரன் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு அசரீதியாக ஒருவர் குரல் கொடுத்திருக்கிறார் படத்தில் குரல் கொடுத்திருப்பவர் விஜய் சேதுபதி ஆனால் விஜய் சேதுபதிக்கு முன்னராக நடிகர் சிவகார்த்தியேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் உலகநாதன் கமலஹாசனையும் அந்த அசரீதி வேடத்துக்கு குரல் கொடுப்பதற்கு அணுகியிருக்கிறார் ஆனால் ரஜினியும் கமலும் மறுத்துவிட்டார்கள் என்பது லேட்டஸ்ட் தகவல் நடன புயல் இயக்குனர் நடிகர் நடன இயக்குனர் பிரபுதேவா இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு இப்போது ஒரு பெண் குழந்தைக்கு தாயா தாப்பனாக இருக்கிறார் அந்த பெண் குழந்தைக்கு நயன்தாரா என்று தன்னுடைய முன்னாள் காதலியின் பெயரை வைப்பதற்கு விரும்பினார் ஆனால் அதற்கு இப்போதைய இரண்டாவது மனைவி மறுத்துவிட்டார் நீ இன்னமும் நயன்தாரா மயக்கத்தில் இருக்கிறாயா அப்படின்னா ஓடிப்பீர் என்னோடு வாழாது என்னோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நினைப்பில் என்னோடு வாழ் என்று நிபந்தனை வித்துவிட்டார் இதன் காரணமாக தன்னுடைய முன்னாள் காதலி நயன்தாரா பெயரை தன்னுடைய பெண் குழந்தைக்கு வைக்கும் முடிவிலிருந்து மாறியிருக்கிறார் பிரபு தேவா